ஹாய் டு ஆல். இன்னைக்கு நம்ம பல்சுவை சமையலில் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் முட்டை ஆம்லேட் போட்டுட்டு குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அதில் போடுவேன். இது நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். முதல்ல அதுக்கு தேவையானது என்னென்னங்கிறத பார்த்துருவோம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? நாலு முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கோம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு, சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். தேங்காய், அதோடு நம்ம சோம்பு போட்டு அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கப்பு வெங்காயம். இதில் வந்து நான் முட்டைக்கு கொஞ்சம் எடுத்துருவேன், மீறி குழம்பு தாளிச்சுக்கலாம். நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் எக்குக்கும் போட்டுக்கலாம். அப்புறம் குழம்புக்கு கொஞ்சம் பட்டாணி, கொஞ்சம் ஏதோ அதோட ஏதோ ஒரு காய் ஒன்று நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். முருங்கைக்காய், பட்டாணி, உருளைக்கிழங்கு, இதில் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை போட்டுக்குங்க. தாளிக்கிறதுக்கு மசாலா பொடி, பட்டை சோம்பு பொடியும், இந்த கல்பாசி அது போட்டிங்கனாலே நல்ல வாசனையாக இருக்கும், அதுவும் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டு நல்ல பெரிய தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டை ஆம்லேட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த நாலு முட்டை எடுத்து உடச்சி வச்சுருந்தேன்ல, அதை நல்லா அடிச்சுக்கலாம். அதில் கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சம் மிளகு தூள் மட்டும் போட்டுக்குங்க. கொஞ்சம் பெப்பரும் உப்பும் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கலாம். உப்பு பற்ற வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். நம்ம அந்த முட்டை ஆம்லேட்டுக்கு தேவையான அளவு நல்ல ஒரு கைப்பிடி, ரெண்டு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுருவேன். கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வதங்கினதெல்லாம் எடுத்து முட்டை அடித்து வச்சுருந்தோம்ல, அதில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சட்டியிலே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். முட்டை ஆம்லேட் போட்டு எடுத்துடலாங்க. இப்போ அடித்து வச்சுருக்கிற முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய் கலவையை வெந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா, குழம்பு ரெடி பண்ணிவிட்டு குழம்புல போட்டோம்னா இந்த வாசனையே நல்லாயிருக்கும். முட்டை ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சிங்க. நாலு முட்டைக்கு எட்டு ஆம்லேட் வந்திருக்கு. அப்போ அடுத்தது நம்ம குழம்பு தாளிச்சிடலாமா? அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ரெண்டு ஸ்பூன் ஆயிலும் போட்டிருக்கேங்க. நெய் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மட்டன் குழம்பு, குருமா, இதுக்கெல்லாம் நெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனை தூக்கலாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டை சோம்பு, அந்த கரம் மசாலா தூளை போட்டுக்கிறோம். அதோட ரெண்டு கல்பாசி பூ, இதுவும் வாசனை தரக்கூடியது. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவு. பச்சை மிளகாய் சொன்னேன் இல்லையா, போட்டுருவோம் வேணுமா. நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் தூள் சொல்லவே இல்லை உங்களுக்கு காரத்துக்கு, அதை நான் போடுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டோமா, தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் அதையும் போட்டுடுறோம். இதிலே நம்ம குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே போட்டுடலாம். உப்பு போட்டுருவோம். தக்காளி பேஸ்ட் போட்டதும் உப்பையும் போட்டுக்குங்க, தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் வதங்கட்டும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுங்க. தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன், இந்த ஸ்பூன் அளவு. இதில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு வதக்கிடுங்க. இது இந்த தூள் ரெண்டு நல்லா வதங்கினா இன்னும் வாசனையாக இருக்கும்.
பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி தவிர உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ போட்டு முருங்கைக்காய் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேக அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பட்டாணி வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்க இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு, வெந்த பட்டாணி வெந்துடுச்சு. புளியை கரைச்சி விட்டுடலாம், எடுத்து வச்சுருந்த புளியை. இந்த புளி வாசனை போனதும் தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கிறேன், நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அலைய போட்டுடலாம். புளி வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சோம்பு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க, அதை ஊற்றிடலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ புளி ஊற்றியாச்சு, தேங்காயும் அரைச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம ஆம்லேட்டை ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாம். உங்களுக்கு அகல சட்டியாக இருந்ததுனால தான் இந்த முட்டையும் அதில் கொஞ்சம் நல்லா கலந்துக்கும். இல்லைங்க, சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். முட்டை குழம்பு ரெடி. வேணா கொத்தமல்லி கூட இதில் தூவி விட்டுக்குங்க, என்னட்ட இப்போ இல்லாதனால. குழம்பு ரெடி, சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.